ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல் கிளாசிக்கோவை வென்றுராசத்துமா நம்மளுடைய எம்ஐ அணி மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ அவங்களோடைய ஹேட்ரிக் விண்ணா நோக்கி தான் சிஎஸ்கே கிட்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ எம்ஐஆஸ் சிஎஸ்கே அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே நம்மளோட எம்எஸ் டோனியா ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி எல் கிளாசிக்கோங்கிற ஒரு ஃபயர் இருக்கும் ஸோ த ஃபஸ்ட் டைம் அவர் இந்த தடவை அது மாறி இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஹோஸ் ருத்ராஜ் கைகோத் அப்படிங்கிற புது எல் கிளாசிக்கோ ஆரம்பிக்குது ஸோ இந்த எல் கிளாசிக்கோவோட லைப்ரரி யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் வெற்றி கணக்கு அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு கேப்டன்ஸை வச்சு தான் எல் கிளாசிக்கோ அப்படிங்கிறது மூவ் பண்ண போகிறோம் சிஎஸ்கே கேகின்ஸ்டான இந்த மேட்சில் முடியும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸ் அப்படிங்கிற அனலைசஸ் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸில் சிஎஸ்கே நாலு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க மும்பை ஒரே ஒரு மேட்சை தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அது வான்கடையில் வந்துட்டு ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கிறது இருந்தது சிஎஸ்கே தொண்ணூற்றி ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஸோ அந்த மேட்சில் நம்மளுடைய மும்பை வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிலே மெரிடத் அவர் மூணு விக்கெட் எடுத்திருப்பார் ரிலைய மெரிடத் ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் டேனியல் சம்ஸ் மூணு விக்கெட் எடுத்திருப்பார் ஸோ டோட்டலாக ஒரு டீம் காம்பினேஷன் அப்படிங்கிறது செமையாக இருந்திருக்கும் ஸோ ஹெட் டெட் அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக இல்லை கம்ப்ளீட்டாக சிஎஸ்கேக்கு சாதகமாக இருந்தாலும் இப்போ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் இருபத்தி நாலுல இனிஷியல் ஸ்டேஜஸில் தோல்வியோட ஆரம்பித்தாலும் இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு டீமாக வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ ரெண்டு மேட்ச் தொடர்ந்து பேக் டு பேக் வந்து நின்று இருக்கிறாங்க அதுவும் அவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறது செம மாதா இருந்திருக்கு அவங்களோட வெற்றி பெறும் போது அவங்களோட பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது ரொம்ப ரேஷ ஃபோர் ஃபஸ்ட் மேட்ச் செம்ம மாசம் காட்டினாரு ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் அப் த ஆர்டரில் இருந்தது பட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் மேட்ச்சில் எஃபோர்ட் ரோகித் ஹைலைட் பண்ணாலும் செகண்ட் மேட்ச் பும்ராவோட அந்த ஒரு ஃபைஃபரை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மறந்துட முடியாது ஸோ அதில் இஷான் கிஷான் சூப்பரான ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தாரு நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்துட்டு ரெண்டு மேட்சாகவே ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லாவே கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பேட்டிங் ஆன் த ட்ராக்ல வந்துருக்கிறதுனால இந்த சிஆர்கே கேன்ஸான மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு எஜ் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபார்முலா அப்படிங்கிற யூஸ் பண்ணுவாங்க அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஸோ சிஎஸ்கே சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வான்கடை பிச்சில் இன்னும் பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறது கிடச்சது கிடையாது ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி விக்கெட்ஸ் பேசர்ஸ் விழுந்திருக்கு ஸோ ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது வெறும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ விக்கெட்ஸ் தான் விழுந்திருக்கு ஸோ அது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் இருக்கும் ஏன்னா ப்ரைம் பேசர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்காங்க சிஎஸ்கே பதினேழு வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேசர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தீபக் சகர் அந்தளவுக்கு டச்சில் கிடையாது ஸோ ஷதுல் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தால் அவர் பெரிய இம்பாக்ட் கொடுக்கல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு துஷா தீஷ் பண்ணி ஓரளவுக்கு ரீசெண்டான ஃபார்மில் இருக்கிறாரு பட் அவர் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மராக அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு மும்பை இந்தியன் அந்த ஒரு அட்வான்டேஜ் வச்சு உள்ள பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் இந்த இடத்துல வந்துட்டு கூகுள் அது மட்டும் இல்லாமல் இன்சைடரோட வின்னிங் ப்ராபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பெர்சென்டேஜும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபார்ட்டி ஃபோர் பர்ரண்டேஜா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல் கிளாசிக்கோவையும் தாண்டி ஹேட்ரிக் வின் அப்படிங்கிறத அடைஞ்சாங்கன்னா இந்த ஒரு வெற்றியோட டாப் ஃபோருக்குள்ளே நம்மளுடைய பல்டான் படையால் நுழையிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை வின் பண்ணும்போது நம்மளுடைய பல்டான் படை வேறு லெவலில் மேலே ஏறி வருவாங்க ஸோ அதே நேரம் நம்மளுடைய டோட்டலாக டீம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது சிஎஸ்கே கேகேஆர் மாதிரி அணிகள் டோட்டலாக ஒரே பாயிண்டில் செட்டில் டவுன் ஆவாங்க ஸோ இந்த ஹேட்ரிக் வின் அப்படிங்கிறது பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சையும் வந்துட்டு நம்மளால் வேற லெவலில் வின் பண்ண முடிஞ்சதுனால் நம்மளுடைய பிளே ஆஃப்ஸ் சீக்குவேஷன் இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரா பேஸஸ் வச்சு சூப்பராக அவங்களால் கோப்ப பண்ண முடியும் எத்திரில கோச்சி நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அந்த அந்த இடத்துல பும்ரா பிரைம் ஃபார்மில் இருக்கிறாரு ஸோ இந்த பிளேயர்ஸே வந்து போதும் துருப்பு சீட் அப்படிங்கிறதுக்கு ப்ளஸ் பின் வீக்னஸ் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுற விதமாக சாவலாவை ட்ராப் பண்ணி ஸ்டேஷ் பூப்பில் பண்ணாங்க ஸ்டேஷ் கோபாலும் ஃபஸ்ட் மேட்ச்சு நல்ல இம்பாக்டுலான ஒரு விகெட் டேக்கிங் போலராக தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ இதை தாண்டி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ இந்த ஒரு ஹேட்ரிக் வின் அப்படிங்கிறதுக்கு பிளேயர்ஸோட சைட்லேருந்து எல்லா கூட்டு முயற்சியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களோட சைடு செம ஸ்ட்ராங்கான ஒரு சைடாக இருப்பாங்க இந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி வேறு லெவலில் அசத்துவாங்களா இந்த எல் கிளாசிக்கோட ஹேட்ரிக் வின்னும் உங்களுக்கு கிடைக்குமா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள்